श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः बृन्दावनचरं वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। கண்ணனுடைய நவநீத சௌரியத்தை நாம் பார்த்தோம். நவநீத சௌரியம்னா வெண்ணையை திருடி சாப்பிடுற ஒரு வைபவத்தை நாம பார்த்தோம். திருடுறது போய் ஒரு வைபவமா என்ன கேட்டா, பெருமாள் விஷயத்துல அதுதான் வைபவம், அதுவும் கண்ணன் விஷயத்துல அதுதான் விசேஷம். இப்ப இன்னொரு ஆச்சரியமான பாலகிருஷ்ணானுபவத்தை நாம் பார்க்கிறோம். மகர்ஷி நமக்கு காண்பிச்ச வழியில நாம இப்ப பார்க்க போறோம். ஏகதா கிரகதாசீஷு யசோதானந்த கேகினி கர்மாந்தரணயுக்தாசு நிர்மமந்த ஸ்வயந்ததி. நந்தகோபருடைய கிரகத்துல எத்தனையோ பேர் வேலை செய்யறதுக்கு இருந்துருக்கா. அவ எல்லாருக்கும், அந்த பெண்மணிகள் எல்லாரையும் யசோதா பிராட்டி தான் அவளுக்கு ஏற்றதாக வேலைகளை சொல்லுவா. எந்த ஒரு கிரகத்திலையும் எஜமானியாக இருந்துருக்கிறவா தாம் வெறுமை உட்காண்டு மீதி பேரை மாத்திரம் வேலை வாங்கிட்டு இருந்தாக்க அது சுவாரஸ்யமா இருக்காது. அந்த இடத்துல அந்த வேலைக்காரர்களுக்கும் அதுல ஒரு ஈடுபாடு வராது. அந்த எஜமானி அம்மான்ட ஒரு கோபம் வரும், இப்படி பண்றாளே அப்படி பண்றாளேன்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லாத இவளும் ஒரு காரியத்தை பண்ணிண்டு மீதி பேரையும் அந்தந்த காரியங்கள்ல ஈடுபடுத்தினாள்னாக்க, அந்த எஜமானியின் இடத்துல எல்லாருக்குமே ஒரு பிரீத்தி ஏற்படும். இப்ப ஒரு சமயத்துல ஆத்துல ஏதோ ஒரு விசேஷம், இந்த விசேஷம் நடக்கிறதுனால எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்திரீக்களையும் ஒவ்வொரு காரியத்துல ஈடுபடுத்திட்டா. ஈடுபடுத்துறதோடு நிக்காமல் தானும் ஒரு காரியம் பண்றா. தான் பண்ற காரியம் என்னதுன்னாக்க, பால் அதாவது தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது. அந்த தயிர் கடைகிற வேலையை இவளே பண்றா. இப்ப நித்தியபடியில இருந்தாக்க வேற யாரா பண்ணிருப்பான். அவள்லாம் மீதி காரியத்தை சொல்லிட்டதுனால இவள் உட்காந்து அந்த வெண்ணெய் கடையை ஆரம்பிக்கிறாளாம். ஏகதா கிரகதாசீஷு யசோதானந்த கேகினி கர்மாந்தரணயுக்தாசு நிர்மமந்த ஸ்வயம் ததி. அவளே நிர்மமந்த ஸ்வயம் ததின்னா அவளே தயிர் கடையை ஆரம்பிச்சுட்டான். எப்படி பண்றான்றத பார்க்கணும். அந்த தயிர கடையச்சையே எப்பப்போ அந்த கண்ணனுடைய எண்ணம் தான் அவளுக்கு இருந்துருக்கான். சில சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணமான காரியம் பண்ணச்சேயே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எங்கெங்கயோ போகும். அந்த மாதிரி தயிர் கடையறதுன்னு வரைச்சு அவளுடைய எண்ணம் மொத்தம் கண்ணன் விஷயமாகவே இருந்துதான். அந்த தயிர் கடையிற காலம் மாத்திரம் இல்ல, எல்லா காலத்திலையும் கண்ணனை தான் அவள் நினைச்சிட்டு இருக்கா. அவள் தன்னையே கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணினவள். அவள் யானி யானீ கீதா நீ தத்பாலச்சரிதாஹனிதம் ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாஹஜதம் உத்காஹயதீ நாமரவிந்தலோசனேன். பின்னாடி சொல்ல போறேன். அங்க இருக்கிறவா எல்லாரும் பால் கடை தயிர் கடையச்சு எல்லாம் அந்த கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருப்பானா. அந்த கண்ணனுடைய திருநாமத்தை கோவிந்த தாமோதர மாதவேதீன்னு, கோவிந்தன் தாமோதரன் மாதவன் எல்லாம் சொல்லி இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிண்டு சொல்லிண்டு அவள்லாம் அந்த திருவாயர்பாடியில் இருக்கிற ஆட்சியர்கள்லாம் தயிர் கடைவான்னு சொல்ற. இந்த இடத்துல சொல்லச்சு
கண்ணனுடைய பால சேட்டித்தங்களை பத்தி நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறா. அந்த சின்ன குழந்தையா இருந்துட்டு முதல் முதல்ல அது குளிப்பாட்டுச்சு, நாக்கு ஒழிக்கச்சு, அந்த கண்ணனுடைய வாயுள்ள உலகம் மொத்தத்தையும் கண்டதை நினைச்சு பாக்குறா. அதை பத்தி ஒரு விசேஷமா ஒரு கானமாக பண்றான். எத்தனையோ பேர் அந்த கண்ணனை பத்தி ஸ்தோத்திரமாக பத்திய ரூபமாகவும் கத்திய ரூபமாகவும் பண்ணின ஒரு ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் மனசால நினைச்சுண்டு நினைச்சுண்டு அதை சந்தோஷமாக அந்த தயிர் கடையச்சேயே அதை எல்லாத்தையும் சொல்லிண்டே கானம் பண்ணிண்டே பாடுறாளா, அதை தயிர் கடையிறாளா. கடையச்சே அவ்வளவு சந்தோஷம். யானி யானீஹ கீதானி தத்மால சரிதானீச, அந்த பூத்தனைய சம்ஹாசனம் சம்ஹாரம் பண்ணினது, சகடாசுர மர்தனம் பண்ணினது, இப்படி என்ன என்னென்ன பால சரித்தங்கள் உண்டோ அந்த கண்ணன் வாயை திறந்த உடனே அந்த மண்ணு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வந்து சொன்னச்சு, நீ மண்ணு சாப்பிட்டியாடான்னு நான் சாப்பிடவே இல்லமான்னு அந்த கண்ண குழந்தை சொன்னது, வாயை திறக்க சொன்னது, வாயை திறந்த உடனே வாயுள்ள மொத்தத்தையும் மொத்த ஜகத்தையும் பார்த்தது, இப்படி என்னென்ன அனுபவங்கள் உண்டோ அத்தனை அனுபவங்களையும் சொல்லி சொல்லி சொல்லிண்டே அந்த தயிர் கடைஞ்சாலாம். யானி யானீஹ கீதானி தத்வால சரிதானி தந்ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாயதான். இது அம்மாவுக்கு இந்த குழந்தை இது சொல்லிட்டு இது பண்ணிட்டு இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிக்கிறதும் அதை நினைச்சு பார்த்துக்கிறதும் அவ்வளவு சந்தோஷம். அதை காட்டிலும் சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது எந்த அம்மாவுக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் என்ன புதுசா சொல்ல போறேன், ஏதானா சின்ன குழந்தைகளா இருந்ததுனாக்க இன்னைக்கு இதை பண்ணிட்டு இந்த குழந்தை போச்சு இது போனா இது சொல்லித்தான் அது சொல்லித்தேன்னு இத்ததான் சொல்லிட்டு இருப்பா. இது அம்மாவை சொல்லுவா, ஆத்துக்காரன் சொல்லுவா, அது குழந்தை சொன்ன வார்த்தையை பாட்டிகிட்ட சொல்லுவா, பாட்டி இது உன் பேர இந்த மாதிரி சொல்லித்த உன் பையன்னு சொல்லுவா. இப்படி இந்த மாதிரி இதை அப்பப்போ நினைச்சு நினைச்சு இதுகள் குழந்தை சொன்ன வார்த்தைகளையும் குழந்தை பண்ற காரியங்களையும் நினைச்சு நினைச்சு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடையே தயிர் கடையிறானா. இவோ தகி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாயத, அதை மனசுல நினைச்சுக்கிறதோட மாத்திரமில்ல அதை கானம் பண்ணிண்டு அதை பாட்டா பாடிண்டு அதை நினைச்சுண்டு அதை பாட்டா பாடிண்டு தயிரை கடைஞ்சாலாம். கடைஞ்சண்டே இருக்கச்சு எப்படி கடையிறான்றத சொல்லி சொல்ற. சௌமம் வாசா பிருசுகட்டி தட்டே பிப்ரதி சோத்ரநத்தம் புத்திர ஸ்நேக ஸ்னுத குஜயுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரோ ரஜ்வா கர்ஷஸ்ரம புஜல கங்கணோ குண்டலே சின்னம் வஸ்திரம் கபர விகழன் மாலதி நிர்மமந்தா. விளவிளின்னு ஒரு வெண்பட்டு உடுத்தின் இருக்கானா, அந்த பட்டு புடவை உடுத்திண்டு அது என்ன யசோத பிராட்டி நந்தகுமார நந்தகோபருடைய தர்மபத்னி, அவள் தான் எல்லாருக்கும் அந்த திருவாயூர் பாடியில் இருக்கிற எல்லாருக்குமே அவ ராணி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவள். ஆகையால அவள் பட்டாடை உடுத்திக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் இல்லை, அது இயல்பாகவே அவள் பட்டாடை உடுத்தின் இருக்கான். அது வந்து அதுக்கு மேல ஒட்டியானம் கட்டின் இருக்கானாம். அந்த ஒட்டியானம் கட்டிண்டு புத்திர ஸ்நேக ஸ்னுத குஜ யுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரோ, எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கா. அந்த புத்திர ஸ்நேகத்தினால அவளுடைய மார்பகத்துல இருந்து பால் தானா பெருகிறதான், அதனால துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டான். ஜாதகம் பஞ்ச சுப்ரு, அழகிய புருவங்களோட இருந்துருக்க, உடம்பெல்லாம் நடுங்கிறது இந்த குழந்தையை நினைச்சு நினைச்சுட்டு பாக்குறா. அது நினைச்சு பாத்துக்கிறா, இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சு பாத்துக்கிறா. அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால ஒரு ரோமாஞ்சம் ஏற்படுறது. ரஜ்வா கர்ஷஸ்ரம புஜ ஜலத் கங்கணோ குண்டலேச, இது தயிர் கடையிறதுன்றது என்ன சாதாரண விஷயமா, ஒரு பெரிய பாண்டத்துல வச்சிருப்பான் தயிர் வச்சிருப்பான், அது உள்ள மத்த போட்டு அமுக்கணும். அந்த மத்த போட்டு அமுக்கின பிற்பாடு அது ஒரு கட்ட மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருப்பா, ஒரு கொம்பு ஒண்ணு இருக்கும், அந்த கொம்புல ரெண்டு கயிறு இருக்கும், மேல் பக்கம் ஒரு கயிறு, கீழ் பக்கம் ஒரு கயிறு இருக்கும், அந்த மத்த நடுவுல போட்டிருப்பான். அந்த மேல் கயிறு கீழ் கயிறு ரெண்டு கயிறா இருக்கும், அது நடுவுல ஒரு கயிறு இன்னொரு கயிறை மூணு நாளா உள்ள சுருட்டிட்டு ரெண்டு கையிலையுமா கீழும் மேலுமா
அந்த தயிரை பிடிச்சு இழுக்கிறது அந்த கடை எழுதுன்ற ஒரு காரியம் அது. ரஜ்வா கர்ஷசிரம புஜ ஜலத்கங்கணி குண்டலேச. இந்த ரஜ்ஜுன்னா கயிறு, அந்த கயிறை பிடிச்சு இழுக்கிற, இது முள்ள முள்ள இழுத்தா அது தயிர் வராது, அது முதல்ல கொஞ்சம் சாதாரணமா இழுக்கணும், முள்ள இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வேகமா இழுக்கணும், கடைசியில வரைச்சே நிதானமா இழுக்கணும். இப்படி எல்லாம் தயிர் இருக்கிற தயிர் கிடையிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுல எத்தனையோ ஒரு இந்த ட்ரிக் எல்லாம் இருக்கு, அதுல நேக்கா தான் பண்ணணும். அதுல அந்த மாதிரி பண்ணச்சு அந்த ரஜ்வாகர்ஷம், இந்த அது கையெல்லாம் விட்டு போடும், நிறைய கணக்கு தயிர் இருந்துட்டுனாக்கா அது கொஞ்சத்துல வெண்ணெய் வராது, அது வரைக்கும் இழுத்துட்டே இருக்கணும். அதுக்கு அந்த ரஜ்வாகர்ஷத்தினால அந்த கையத்தை இழுக்கிறதுனால ரொம்ப சிரமமா போயிடுறது, கையெல்லாம் இப்படி இப்படி இழுக்கிற, கையில இருக்கிற வளையெல்லாம் அப்படியே சந்திக்கிறது, வளையல் சந்திக்கிறதோட மாத்திரம் இல்ல, காது குண்டலங்களும் காதுல ஜிமிக்கி போட்டுருக்கா, தோடுல ஜிமிக்கி போட்டுருக்கா, அந்த தோடு ஆடுறதான் வக்ரம் கபரவிகளன் மாலதீ முனர்மந்தான். அது பார்த்தோம்னாக்க அதுல இருந்து அந்த முகத்துலாம் ஒரே வேர்வையா போறதான், அது வேர்வையா போறதா, அதை இப்படி இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கிறா, நடுவு நடுவுல வேர்வையை தள்ளி விட்டுக்கிறா. அந்த மேலாடியும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நழுவுற மாதிரி இருந்துருக்கு, அதை பிடிச்சி இழுத்து இழுத்து விட்டுக்கிறாளாம். எப்படி அவ தயிர் கடைஞ்சா என்பதாக சொல்ற மகர்ஷி பாகவதத்துல. இங்க சொல்ற ஆழ்வார் சாதிகச்சே ஆராதவும் ஆராத தம்மையனாய் அங்கருணாளாய் பாடி சீரார்களையல்கள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடையினோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர்கடைந்து வண்ணதிரண்டதனை வேறார் முதல் முடவாள் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்று நங்கமய வைத்ததனை. இவர் ஒரு பிரகாரமான அனுபவம், இந்த அனுபவத்தை நாம பார்க்கலாம். ஆழ்வாருடைய அனுபவத்தை அடுத்தது பார்க்கலாம், இங்க இந்த அனுபவத்தை நாம பார்க்கலாம். மகர்ஷியினுடைய அனுபவத்தை முதல்ல பார்ப்போம். மகர்ஷி இவ பார்க்கறான், இந்த மாதிரி தயிர் கடந்துட்டே இருக்கச்சே கண்ணன் அங்கேருந்து ஓடி வந்துடுறான். கண்ணன் ஓடி வரைறான், தாம் தன்ய காம ஆசாத்ய மத்னதீம் ஜனனீம் ஹரே கிரீத்வாததி மந்தானம் நஷேதத் பிரீதிமாவகன். இந்த சின்ன பசங்கள்லாம் பால் சாப்பிடுற பசங்களா ரெண்டுங்கட்டம் பசங்களா இருந்ததுகள்னாக்கா திடீர்னு நினைச்சுக்கோம் பால் சாப்பிடணும்னு நினைச்சுன்றோம், அம்மாவிட்டேருந்து பால் சாப்பிடணும்னு நினைச்சுன்றோம். அம்மா என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் பிடிச்சு இழுத்து புடவை இழுத்து இதை பண்ணி தனக்கு பால் கொடுத்த பிற்பாடு பால் சாட்ட பிற்பாடு தான் அது விடும், அது வரைக்கும் அது விடவே விடாது. அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ற இவர் கண்ணனுக்கு பால் சாப்பிடணும்னு அம்மாவோட யசோதையிட பால் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து, அதுக்காக அங்கேருந்து ஓடி வரைறான். ஓடி வந்து தாம் சன்யகாம ஆசாத்ய மத்னதீம் ஜனனீம் ஹரி. இத அம்மா வந்தாக்க அம்மா வந்து தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா, அவளை பிடிச்சி இழுக்கிறான், அவ தயிர் கடையிச்சு அந்த தயிர் எல்லாம் கடையவானா, இது வாண்டாம் வாண்டாம், வா நீ எனக்கு பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணும்னு சொல்றதான். பிரவருத்தம் புருஷத்கணை ருத்பதி தை பிரகீர்ண நிதர்ஷயா மத நிஜாம் அவஸ்தம் பிராச்சீம் சுதா சோகர சீகர யோக சித்ராம். இந்த தயிர் கடையச்சே இந்த கண்ணன் பக்கத்துல வந்து நிக்கிறேன், அந்த கடையச்சே அந்த தயிர் பக்கத்துலதான் அந்த கடைச்சே என்ன சொன்னா அந்த மத்தால கடைச்சே அன்னட பக்கம் இந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த தயிர் எல்லாம் தரிக்கும். இது தரிக்கச்சே அந்த கண்ணனும் வந்து நிக்கிறேன், வந்து நிக்கச்சே இவர் உடம்பெல்லாம் இந்த தயிர் இதெல்லாம் தரிக்கிறது. தரிஞ்சதை பார்த்தோம்னா அந்த திவலைய பார்த்தோம்னா எப்படி இருந்துருக்கேன் அப்படின்னா, அமிர்த மதனம் பண்ணச்சே பெருமாள் திருமேனி மொத்தம் அமிர்தங்கள்லாம் தரிச்சு அமிர்தம் தரிச்சு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது என்று சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். புருஷக்கணை உற்பத்தி
அந்த திவலகளால அப்படியே அந்த தயிர் கிடைச்சே நொர நொரச்சுண்டு வரும் அதுல அந்த வேகமா கடைஞ்ச போனாக்க கீழே பாத்திரத்துல பார்த்தோம்னா நொரச்சுண்டு இருக்கும் வெளியெல்லாம் அப்படியே வரும் அந்த பிருஷத்கனைகி அப்படியே பார்த்தோடனே அப்படியே அந்த பிந்து பட்ட மாத்திரத்தினால திருமேனியில திருமுக மண்டலத்துல கேசபாசங்கள் பெருமாளுடைய தலையில உரைச்சே அந்த கேசபாசங்கள் எங்க பார்த்தாலும் தயிர் திவலையாக இருந்துருக்கான் அந்த இதெல்லாம் பட்டிருக்கு அப்படியே வெள்ள 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 வெளியேன்னு முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா இருந்துருக்கான் அது அப்ப பார்த்துட்டு அதை பாக்குறவாள்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நான் சாதாரண கண்ணன் இல்ல சாதாரண திருவாயர்பாடியில் இருந்துருக்கிற ஒரு ஆயர் சிறுவன் அல்ல நான் சாட்சா சிவன் நாராயணன் தான் என்னுடைய பூர்வத்தன ஸ்திதி இதுக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்றது இதோ இந்த மாதிரிதான் இருந்தது இதை பார்த்துக்கோங்க அப்படின்றத காண்பிச்சு கொடுக்குறேன்னா அப்போ அப்போ அம்மாவை பார்த்து பிடிச்சு கீழ்க்கிறேனா தாம் சன்யகாம ஆசாத்ய மத்ரதி ஜனனிம் ஹரேஹி கிரஹீத்வா ததி மந்தானம் நியஷேதத்தே பிரேதி மாவஹன்னே அந்த மத்த போய் கெட்டியமா பிடிச்சுட்டேன் தயிர் கடையில மத்த கெட்டியமா பிடிச்சுட்டு கிரஹீத்வா ததி மந்தானம்னு இனிமே நீ தயிர்லாம் கடையக்கூடாது எனக்கு பால் தான் நீ கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டானா சொல்லிட்டு அவர் பிடிவாதம் பிடிச்சாராம் கண்ணன் தாம் சன்யகாம ஆசாத்ய மத்ரதி ஜனனிம் ஹரிஹி தமங்கமாரூடமபாயஸ்தனம் ஸ்நேஹஸ்னுதம் சஸ்மிதமீக்ஷதி முகம் சரி அவளும் பாவம் அந்த குழந்தை இடத்துல ரொம்ப பிரீத்தி அந்த குழந்தை கேட்டு சொன்னாக்க என்ன காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவள் ஆகையால இந்த குழந்தை பால் சாப்பிடணும்னு சொல்றதுன்றதுனால தயிர் கடையறத்தை நிறுத்திட்டு அந்த குழந்தைய மடியில விட்டுண்டு தண்ணிபானம் பண்ணி வைக்கிறாளாம் அப்போ அர்த்தபீத குட்டகுட்மலை துவை ஸ்னிக்தஹாச மதுரானம்புஜே துக்தமீசதஹனே பரிஸ்ருதம் பர்த்துமா சுஜனனி ஜகாமத பாதி தண்ணிபானம் பண்ணிட்டே இருக்கான் இந்த தண்ணிபானம் பண்ணிட்டே இருக்கு இந்த குழந்தை என்ன பண்றது அந்த தண்ணிபானம் பண்றத நிறுத்திட்டு அம்மா முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறதான் அப்புறம் மறுபடியும் குழந்தை தண்ணிபானம் பண்றதான் இந்த குழந்தை தம் முகத்தை பார்த்து சிரிக்கிறத பார்த்த உடனே அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருதான் தமங்கமாரோபயஸ்தானம் ஸ்னேகஸ்னுதம் சஸ்மிதமீக்ஷதி முகம் அந்த புன்சிரிப்போட கூட அந்த குழந்தை சிரிச்சுண்டு ஒரு பல்லு ரெண்டு பல்லு தான் முளைச்சிருக்குது அந்த குழந்தைக்கு அந்த ரெண்டு மூணு பல்லோட முளைச்சதோட மேல் பல்லு முளைச்சிருக்காது கீழ் பல்லு முளைச்சிருக்கு ஏதோ ஒரு பல்லு முளைச்சுட்டு இருக்கும் இது முளைச்சதும் முளைக்காததுமோ இருக்கிற குழந்தையோட ஒரு அந்த ஒரு சிரிப்பு ஒரு பொக்கவாய் போட்டு ஒரு சிரிக்கிறது குழந்தை சிரித்த உடனே அம்மாவுக்கும் ஒரு சிரிப்பு வருது அந்த சிரித்த உடனே அந்த குழந்தைய தலை முடிய அந்த கையால விரல விட்டு அதை தொழாவி விடுறாளாம் இவோ சஸ்மிதமீட்சதி முகம் அதிருப்தமு சாயோ உத்திச்சமானே பயசித்வதிசிரிதே இந்த மாதிரி பால் சாட்டே இருக்குச்சே உள்ள பார்த்தோம்னாக்க ஒரு அடுப்புல பால் பொங்குறது இது தயிர் தானே கிடைஞ்சிட்டு இருக்கேன் அடுப்புல பால் காய்ச்சிருக்கேன் காய்ச்சினாக்க அது பால் பொங்குறது தெரியுது தெரிஞ்ச உடனே இந்த குழந்தைய அது தண்ணியம் பண்ணிண்டே இருக்கச்சே அதை பிடிச்சி இழுத்து அதை கீழே விட்டுட்டு இவ் ஓடி போறான் அந்த பால் பொங்குற பால் அதை எடுத்து வைக்கிறதுக்கோ அதை அடுப்பை தழைக்கிறதுக்கோ ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஓடி போறான் துக்தமீசதஹனே பரிஸ்ருதம் தர்த்துமா சுஜனனி ஜகாமா அப்படி போனா சாமி பீதரச பங்க சங்கத குரோத பார பரிபூத சேதசாம் மந்ததண்டமுபகிருஷ்ய பாட்டிதம் ஹந்த தேவததி பாஜனம் துவயா நாராயணியத்துல குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்ற வார்த்தை இது ஹே தேவா குருவாயூரப்பா சாமி பீதரச பங்க சங்கத சாமி பீத்தம் பாதிதான் பால் சாட்டிருக்க அம்மாவுண்ட பூர்த்தியா சரி போறோன்ற அளவு திருப்தி வர வரைக்கும் சாப்பிடல பாதி சாட்டிருக்கிறது
அதுக்கு ஒரு பங்கம் வந்துடுத்து. இவ அம்மா இந்த குழந்தைய கீழே விட்டுட்டு ஓடி போட்டா. சங்கத குரோத பார பரிபூத சேதசா, இதனால பெரிய கோபம் வந்துட்டான் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை கோபம் வந்த உடனே என்னடா பண்றதுன்னு பார்த்தான்னா, மந்ததண்டம் உபகிருஷ்ய பாட்டிதம் ஹந்த தேவத திபாஜனம் துவயா. அங்கேருந்து அந்த மத்த எடுத்துட்டேரான், மத்த எடுத்துட்டு டமான்னு போட்டு அடிச்சேரான். அப்பெல்லாம் மிருட்பாத்திரத்தினாலதான் தயிர் எல்லாம் கிடைவா, இந்த மாதிரி இப்ப எல்லாம் இருக்க மாதிரி பாத்திரம் எல்லாம் கிடையாது, மண்பாண்டம். அதை போட்டு அடிச்சா மொத்தம் உடஞ்சி கொடுத்து. தந்தமம் உச்சலத்வனித முச்ச கைஸ்னதா சன்னிஷம் பெஜனீ சமாத்ருதாம் சத்யசோ விசரவர்த தர்சசா சத்ய ஏவத திபிஸ்திருதம் கிருதம். என்ன ஆகும், இதை போட்டு அடிச்சாக்க மொத்த இடத்துலயும் அப்படியே எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்கடை ஆயிடுத்து. பார்த்தோம்னா அப்படியே தயிர் மொத்தம் சிந்திருக்கு, அது மோர் சிந்திருக்கு, எல்லாம் வெள்ள வெளியில்னு இருந்துருக்கான். அந்த எம்பெருமானுடைய யசஸ்து மாதிரி இருந்துருக்கு, புகழ் விழுப்புக்கு சொல்றது. அப்ப என்ன பண்ண, சஞ்சாத கோபாஸ்புரிதாருணாதாரம், கண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா சாதாரணம் இல்லையா, உதடு துடிச்சுதான். ஸ்புரிதாருணாதாரம் சந்தி நதிமந்த பாஜனம், பல்ல கட்சிக்கிறேரா, கட்சிண்டு நதிமந்த பாஜனம் அதை போட்டு உடைச்சிட்டு மிருஷாஸ்ரு வெறுமையான அழற மாதிரி பாவனை பண்ணிண்டு திருஷ்ணு மிருஷாஸ்ரு திருஷதஸ்மன, அங்க இருக்கிற ஒரு கல்லல்ல இல்ல அங்க இருக்கிற அந்த மத்தாலியோ போட்டு அதை உடைச்சிட்டு ரகோ ஜகாச ஹயங்கவமந்தரங்கத. அந்த சமயத்துல அநேகமா தயிர் வர வெண்ணெய் வர சமயம் அநேகமா வந்துட்டு இந்த குழந்தையும் வந்ததுனால மடியில விட்டுண்டு அந்த பால் கொடுத்துருந்தா. இது பார்க்கச்சே இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அந்த வெண்ணெய் மேல வந்திருக்கிற வெண்ணையை மொத்தம் கையில வைச்சுட்டு இருப்பான், வைச்சுண்டு இன்னொரு கையால எடுத்துட்டு அந்த பாண்டத்தை அந்த மோர் பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு உடைச்சிட்டு அங்கேருந்து என்ன பண்ணன்னா, ஒரு பக்கத்துல ஒரு இடம் ரொம்ப பயக்கம், பக்னம் வீணம் உலூகலோங்கலங்கிரேரு பரியம் வியவஸ்திதம் மர்க்காய காமம் ததத்தம் சுச்சிஸ்மிதம் ஹயங்கவம் சௌரிய விசங்கிதே க்ஷணம் நிரீட்ச பச்சாத்துதவாகமச்சனை. பக்னம் விலோக்கிய, இந்த குழந்தை இந்த மாதிரி கோபத்துல உடைச்சிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோபம் வரலையா, இது பாரு இது என்னென்னலாம் பண்றது பாருன்னு இது பண்ற காரியம் மொத்தத்துக்கும் பார்த்து நினைச்சு நினைச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்காளாம். ஜஹாச தஞ்சாபி நதத்திர பசேத்தி, அவர் சிரிக்கிறான், சிரிச்சதோட மாத்திரமில்ல அவனையும் அந்த இடத்துல பார்க்கலையாம். சரி எங்க போயிட்டான் எங்க போயிட்டான்னு தேடி தேடி பார்க்கறாளாம். தேடி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்னாக்க ஒரு உரல் மேல ஏறி உட்காந்துருக்காரு. உரல் மேல ஏறி உட்காந்துருக்கிறதோட இல்லாத இங்கேருந்து இந்த வெண்ணையெல்லாம் எடுத்து போயிட்டு அங்க குரங்கும் பூனையும் வந்திருக்குதான், அந்த குரங்குக்கும் பூனைக்கும் வெண்ணைய ஊட்டிண்டு உட்காந்துருக்கிறான் கண்ணன். அதை பார்த்த உடனேதான் ஹையங்கவம் சௌரிய விசங்கித கணம் நிரீட்ச பஷாத் சுதமாகமச்சனை. இந்த கண்ணனுக்கு தெரியாத பின்னாடியால வந்து இந்த கண்ணனை பிடிச்சுட்டு ஒன்னுட்டு நேரம் வந்தாக்கா ஓடி போடுவான் கண்ணன். அது ஓடி போகாத பின்னாடியால வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடி வந்தாளாம். அவ பின்னாடியால வரைச்சே அவளுக்கு மாட்டிக்கிறாரா இல்லையான்றதை அப்புறம் பார்ப்போம். தாமத்தயஷ்டிம் பிரசமீட்சிய சத்வர ததோ வருஷாபசாரபீதவதே. அப்படி பின்னாடியால வந்தா மாத்திரம் அவருக்கு தெரியாத போயிட்டான்னா, அவர் பயந்துட்ட மாதிரி நடிஞ்சுட்டு அம்மா வரான்றத தெரிஞ்சுட்டே தெரிஞ்சுட்ட உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு குதி குச்சிட்டு ஓடியே போட்டேறான் பெருமாள் கண்ணன். அத்ததான் இந்த இடத்துல சொல்லி சொல்றான். இப்படி ஒரு அனுபவம் மகர்ஷி காண்பிக்கிறேன். இந்த இடத்துல வரைச்சே ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். நாம ஆழ்வார் சாதிக்கச்சே
வேறார் நுதல் முடல் சீரார் கடைந்து வாரார் வனமுலையாள் மத்தாரப் பற்றி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய். ஒரு பெண் மத்தாரப் பற்றி கொண்டு தயிர் கடையிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ நாழி கடைஞ்சனும். ஏறார் இடைநோவ இந்த முதுகெல்லாம் வலிக்கும், விட்டு போடும் முதுகு விட்டு போடும். எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணை திரண்டதனை வேறான் முதல் மடல் வாழ் வேறோர் கலத்திட்டே. இந்த வெண்ணை திரண்டு அது வந்தது, அந்த வெண்ணையை எடுத்து இன்னொரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்துல இட்டுட்டு வச்சு நாரார் உரி ஏத்தி நன்கமைய வைத்ததனை. அந்த உரி கட்டிருக்கோம், அதுல ஒசரமா குழந்தைக்கு எட்டாத ஒரு இடத்துல வச்சு வச்சா போராறு கண்மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம். இது வரைக்கும் அந்த குழந்தை ஒன்னும் தெரியாத மாதிரி ஒரு பாவனை தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு அங்கேயே இருந்தேறான். ஓராத வந்தோன் உறங்கி அறிவுற்று ஒண்ணுமே தெரியாத மாதிரி அது வரைக்கும் இருந்துட்டு தாரார் தடங்கோள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி. அந்த வெண்ணெய் பாத்திரத்துல பார்த்தோம்னாக்க அது மேலேருந்து எடுத்து வெண்ணையை சாப்பிடலாமோ இல்லையோ, சாப்பிடல, ஒரு பேராத்திரம் மொத்த வெண்ணையும் சாப்பிடணும் அப்படின்னுட்டு. இந்த ஸ்ரீரங்கத்துலாம் வெண்ணெய் கடையில பார்த்துருக்கேன் நான். அந்த வெண்ணெய் கடையில ஒரு மரத்தால ஒரு பாத்திரம் ஒரு கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பா, அந்த வழிப்பா மேல ஒரு ஒரு கிராம் கூட தங்கம் மாதிரி வெண்ணையை நிரப்பாவா, ஒரு கிராம் வெண்ணெய் கூட கூட போகாது பிடிக்கி அது மேல வழிப்பா. அந்த மாதிரி வெண்ணையை பார்த்தோம்னாக்க மேலேருந்து அப்படி வழிச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும், அதுவே போக்கியமா இருக்கும். ஆனா மொத்த வெண்ணையை சாப்பிடணும்னு ஒரு பேராத்திரம், அந்த கை எவ்வளவு தூரம் உள்ள போகுமோ அவ்வளவு தூரம் உள்ள போக்கி அந்த வெண்ணையை சாப்பிட்டதுன்னு அர்த்தம். ஆறாத வெண்ணெய் இடுங்கி, சரி இது சாட்டா கூட சாடா சாப்பிட்டு போட்டோம் போனா போயிட்டு போறதுன்னு பாக்கலாம். அருகிருந்த மோரார் குடமுருட்டி முங்கிடந்த தானத்தே ஓராத உன்போல் கிடந்தானை கண்டவளும் ஓராத உன்போல் கிடந்தானை கண்டவளும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரியாக பழையபடி இது ஒரு எட்டி உதைக்க வேண்டியது உதைச்சு இது மொத்தத்தையும் அந்த எங்க பார்த்தாலும் ஒரே மோரு மோரை ஆக்கிட்டு ஒன்னும் தெரியாதவன பார்த்துட்டு வாராத்தான் வைத்தது காணாள் வைரட திங்காரார் புகுவார் ஐயறிவரல்லால் நீராம் எது செய்தீர் என்றோர் நடுங்கையால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே. இதுக்கப்புறமா தாமோதரனாக அந்த உதர பந்தனம் பண்றத சொல்ல போறே, அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்ன இன்னும் நவநீத நாட்டியமும் ஒன்னு இருந்துருக்கு, அதையும் நாம பாக்குறோம். அது தாமாத்த எட்டிம் பிரசமேட்சரான் ததோ வருஹ்யாபசாரபீதவது கோப்பியன்யதான்வதாவது நயமாத யோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மனஹாம். இத்த அம்மா வரத பாக்குறேரா, இவளை பின்னாடியால வந்து பிடிச்சுக்கிறதுக்கு, அப்படி பிடிச்சுக்கிறதுக்கு வரச்சே அம்மாவால பிடிச்சுக்க முடியாதபடி துகின்னு ஓடி போயிடுறேரா பெருமாள் கண்ணன். யோகினாம் மனோபி பிரவேஷ்டும் நட்சமம், யோகிகளால அவளால மனசால கூட பிடிக்க முடிய இருந்திருக்கிற கண்ணனை யசோத பிராட்டி தாம் பிடிச்சோன்னு நினைக்கிறாளாம். இவ பிடிக்கிறதுனால இதுக்காக இவ பிடிச்சிட்டு ஓடுறாளாம், இப்படி அப்படிமா போற அவ கண்ணனும் ஆட்டம் காமிச்சுருக்க அப்படின்னா முகுந்த நவநீத சௌரியாது நிர்புக்னகாத்திர நிபுரம் சயானா நிஜ நிசப்தச நிசப்தசாம்யாது. இது வந்து ரொம்ப ஒண்ணு இத திருடிட்டும் இத மாதிரி வெண்ணை திருடி சாப்பிட்டுட்டதுனால ஒரு இதுவா கண்ணன் என்ன பண்றாருனாக்க ஒரு ஒளிஞ்சுண்டு இங்க ஓடுறதும் அங்க ஓடுறதுமா சில சமயத்துல ஒருத்தருக்கும் தெரியாதெல்லாம் இருந்துருக்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில யசோத பிராட்டி கண்ணனை பார்த்தா அப்படின்றது சொல்லி சொல்றார். இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், அடுத்த நாள் நடக்க போற ஒரு விஷயத்தையும் சொல்ல போறேன்.
அன்னைக்கு என்ன பண்ற அப்படின்னா இவளாம் கேட்கிறேன் பெருமாளா கேட்கிறேன் நவநீத்தத்துக்கு இங்க வரைச்சு அம்மா தயிர் கடைஞ்சிட்டு இருக்க தயிர் கடைஞ்சிட்டு இருக்கச்சு இவர் எதிர போய் நிக்கிறேனாம் எதிர நின்றுண்டு வெண்ணம் வேணும் வெண்ணம் வேணும்னு கேட்கிறேனா அதுக்காக போய் நிக்கிறேனாம் ஆவிர்பவத்வனி பிரதாபரணம் புரஸ்தாது आकुञ्चितैकचरणम् निभृतान्यपादम् दधानिमन्थमुखरेण निबद्धतालम् नाथस्य नन्दभवने नवनीतनाट्यम् இந்த கண்ணன் நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கேர் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறேர் கொஞ்சம் 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 கொஞ்சமா நடந்து போறேர் அங்க பார்க்கச்சு அந்த தயிர் கடையிற கடையச்சு ஒரு ஓசை கேட்கறது அந்த கொசு ஓசை கேட்ட உடனே அங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எதிர நின்றுட்டு இருக்கேர் கண்ணனும் இந்த கையை நீட்டி நீட்டி தா தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேர் அது இப்ப இன்னும் தயிர் இன்னும் வெண்ணெய் வரலடா இப்பதான் கடைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட எப்ப வரும் வெண்ணன்னு எப்ப வரும் வெண்ணன்னு கேட்டுட்டு இருக்கேன் இந்த கேட்டுண்டே அந்த ஓசைக்கு தகுந்த மாதிரி அவர் நாட்டியம் ஆடுறாராம் அததான் பாக்குறாராம் அங்க அனிபிருதாபரணம் புரஸ்தாது பெருமாள் இடுப்புல ஒரு அரணம் சாத்தின் இருக்கு அதுல சலங்கை எல்லாம் இருந்துட்டு இருக்கு காலில் தண்டை இருக்கு இது ஜல் ஜல் ஜல்னு ஓசை கேட்கறது ஆக்கிஞ்சிதைக சரணம் ஒரு காலை அப்படி தூக்கிண்டு ஒரு ஒரு காலை மடக்கிண்டு நிபிருதான்ய பாதம் ஒரு காலை அப்படியே ஒரு நிலையாக குத்திட்டு வச்சுக்கிறேனா அந்த பொறுத்து அதுல நிபிருதான்யபாதம் நிபந்த முகரேண தத்தா நிபத்தாளம் நாட்டியம் ஒருத்தர் ஆடுறன்னாக்க அதுக்கு நடனம் ஒண்ணு பண்ண ஆடணும்னா அதுக்கு தாளம் ஒண்ணும் அந்த தாளம் இல்லாத நர்த்தனம்ன்றது ரசிக்காது ஆகையால அந்த தாளத்துக்கு அதாவது இந்த தயிர் கடையிறது சப்தம் இருக்கு அது தாளம் போடுற மாதிரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க நர்த்தனம் பண்றேன் நாதஸ்யானந்த பவனே நவநீத நாட்டியம் நாதஸ்ய நவநீத நாட்டியம் புரஸ்தாது ஆவிர்பவத்து திருவாயிர்பாடியில திருவாயிர்பாடியில லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்த கண்ணனுடைய நவநீத நாட்டியம் இருக்க அது எனக்கு அற்புதமானதாக இருக்கக்கூடிய அந்த நவநீத நாட்டியம் என்னுடைய கண்ணுக்கு பிரத்யட்சமாக ஆகணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல என்ன விசேஷம்னு கேட்டாக்க கோபால விம்சதி ரகுவீர கத்தியம் இது ரெண்டுமே சுவாமி தேசிகனுக்கு மானசீகமான ஒரு அவதார திசையில நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மானசீகமான ஒரு பிரத்யட்சத்துல ஏற்பட்டு அந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக வந்ததுதான் இந்த கிருஷ்ணானுபவத்தினுடைய பரிவாகம் கோபால வம்சதி அந்த ராமானுபவத்தினுடைய பரிவாகம் தான் மகாவீர வைபவம் இது ரெண்டையும் சேர்த்து சொல்ற அந்த மாதிரி அந்த பெருமாளுக்கு தேசிகனுக்கு ஒரு சாட்சாத்காரம் ஆறுது அந்த நவநீத நாட்டியமானது சாட்சாத்காரமானத்தை கொண்டு சொல்லி சொல்ற ஆவிர்பவத்வநிபிருதாபரணம் புரஸ்தாது அகுஞ்சிதைகரணம் நிபிருதான்யபாதம் ததாநிமந்த முகரேண நிபத்ததாளம் நாதஸ்யநந்த பவனே நவநீத நாட்டியம் ஒரு வெண்ணைக்காக அவர் என்னென்ன வேஷம் போடணுமோ என்னென்ன நடனம் பண்ணணுமோ அத்தனையும் அவர் பண்ணிட்டு வரே என்பது இதன் மூலமாக சொல்லி அனுபவிக்கிறேன் சுவாமி தேசிகன் இப்படி வெண்ணைக்காக குடமாடு கூத்தனாக திகழ்கிற அந்த எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா